உசிலம்பாட்டியில் தடையை மீறி பட்டாசு வெடித்ததில் ஆட்டோவில் பயணித்த முதியவரின் கண்ணில் பட்டாசு துகள் பட்டு கண் பார்வை இழந்ததால் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் நகராட்சி கவுன்சிலர்கள் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பட்டாசு வெடிக்க தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பேரையூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்த விழாவிற்காக பட்டாசு வெடித்ததில் ஆட்டோவில் பயணித்து வந்த பெருமாள்பட்டியைச் சேர்ந்த முத்தையா என்ற முதியவரின் கண்ணில் பட்டாசு துகள் பட்டு படுகாயமடைந்தார். இதன் பின்னர் முத்தையாவிற்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை தனியார் கண் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் காயம்பட்ட கண்ணுக்கு செல்லும் நரம்புகள் செயலிழந்துள்ளதால் கண் தெரிய வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பட்டாசு வெடித்தவர்கள் மீது புகார் அளித்தனர். இதையடுத்து விழா நடத்திய மானூத்தை சேர்ந்த ஜெயச்சந்திரன், பட்டாசு வெடித்த முத்து என்ற இருவர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உசிலம்பட்டி நகர் பகுதியில் பட்டாசு வெடிக்க தடையிருந்தும் அதற்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பட்டாசு வெடிப்பால் கண் பார்வை இழந்த முதியவர் முத்தையா தனது உறவினர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார்.